நற்பவி நற்பவி நற்பவி. இந்த பிரபஞ்சத்தை காக்கும் இயற்கை அன்னைக்கு நன்றி கூறுவோம். இயற்கை அன்னைக்கு நன்றி நன்றி நன்றி. வெல்கம் டு மீனா பொண்ணு சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல பச்சை கற்பூரத்தை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை சொல்ல போகிறேன். பச்சை கற்பூரத்தை நாம் சாப்பிடலாமா கூடாதா என்பதை பற்றிய மிகவும் முக்கியமான தகவலை சொல்லப்போகிறேன். இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்னோடய முழுமையான கருத்துக்கள் உங்களை வந்து சேராது. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல்னு கொடுங்க. அப்போ தான் என்னோடய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனிப்புகளில் பச்சை கற்பூரம் சேர்க்கப்படுவது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நிறைய பேர் இனிப்புகளில் பச்சை கற்பூரத்தை சேர்ப்பார்கள். லவங்கப்பட்ட வீடுகள் மற்றும் உணவகங்களில் காரசரமான மசாலா உணவுகள் செய்யும் பொழுது தவறாமல் சேர்க்கும் ஒரு வாசனை பொருள் ஆகும். பச்சை கற்பூரம் என்ற தலைப்பிற்கும் லவங்கப்பட்டைக்கும் என்ன சம்பந்தம் என்று எண்ணுகிறார்களா? இருக்கிறது. இவை இரண்டுமே உணவுகளில் மற்றும் இனிப்புகளில் சேர்க்கப்படும் இருவேறு வகையான நறுமண சுவையூட்டிகள் மட்டுமல்ல, உணவுகளில் பூஞ்சை தொற்றை தடுக்கவும் பெரிதும் உதவுகின்றன. லவங்கமும் பச்சை கற்பூரமும் ஒரே தாவர குடும்பத்தை சேர்ந்த வெவ்வேறு மரங்களிலிருந்து கிடப்பவை ஆகும். ஆங்கிலத்தில் சின்னமோன் கேம்பரா என்று அழைக்கப்படும் மரத்திலிருந்தே நாம் கோவில் பிரசாதங்களில் வீடுகளில் செய்யப்படும் இனிப்புகளில் சேர்க்கும் பச்சை கற்பூரம் தயாரிக்கப்படுகிறது. கற்பூர மரங்கள் சீனா, கம்போடியா, தைவான், ஜப்பான் போன்ற கீழே நாடுகள் கடலோரங்களிலும் பின்னர் உலகமெங்கும் பரவி இன்று பரவலாக அமெரிக்கா உள்பட அனைத்து நாடுகளிலும் இதன் மருத்துவ சிறப்புகளுக்காக வளர்க்கப்படுகின்றது. நன்கு உயர்ந்து வளரும் தன்மை கொண்ட கற்பூர மரங்கள் பூக்களையும் கனிகளையும் கொண்ட முழு வளர்ச்சி நிலையை அடைய கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் வரை ஆகும் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. எனவேதான் பச்சை கற்பூரத்தின் பயன்பாடுகள் மிகவும் குறைந்து செயற்கை கற்பூரம் இன்று அனைத்து இடங்களிலும் ஆக்கிரமிப்புக்கு ஒரு காரணமாக அமைந்துள்ளது. கற்பூர மரம் என்றும் பசுமையான ஒரு மரமாகும். ஆண்டுகள் பல ஆனாலும் மரத்தின் பசுமைத்தன்மை மாறாதது இந்த மரத்தின் தனி சிறப்பு ஆகும். கற்பூர மரத்தின் இலைகள் சற்று பருமனாகன அமைப்பில் மெழுகுத்தன்மையுடன் காணப்படும். இந்த இலைகளை கசக்கி நுகர்ந்தால் அதில் கற்பூர மணத்தை அறியலாம். நமது தேசத்தில் இந்த மரத்தின் வெண்ணிற மலர்களுக்காகவும் அதன் சிவந்த நிற பழங்களுக்காகவும் தோட்டங்களில் மற்றும் வீடுகளில் அழகு மரமாக வளர்க்கப்பட்ட மரமே இந்த கற்பூர மரம் ஆகும். கற்பூர மரத்தின் இலைகளும் மரப்பட்டைகளும் பச்சை கற்பூரம் தயாரிக்க பயன்படுகின்றன. பச்சை கற்பூரம் என்பது அதன் தன்மையை குறிப்பதாகும். நாம் பச்சை அரிசி என்று அழைப்பது போல, அதாவது நெல்லை காய வைத்து அரிசியாக்கி உணவுக்கு பயன்படுத்துவது நாம் பச்சை அரிசி என்று கூறுகின்றோம். அதாவது நெல்லை அவித்தால் அது புழுங்கல் அரிசி என்று ஆகிவிடும். ஆனால் நெல்லை அப்படியே காய வைத்து அரிசியாக நாம் பயன்படுத்துவதை பச்சை அரிசி என்று அழைக்கின்றோம். அதே போல எந்தவித கலப்பும் இல்லாமல் இயற்கையாக தயாரிக்கப்படுவதே பச்சை கற்பூரம் ஆகும். சில மரங்களில் இருந்து எடுக்கப்படும் இயற்கை டர்பண்டைன் எண்ணெய்கள் மூலமாகவும் பச்சை கற்பூரம் தயாரிக்கப்படுகிறது. கற்பூர எண்ணெய் என்று கற்பூர மரங்களில் இருந்து எடுக்கப்படும் எண்ணெய் பல்வேறு உடல் நலம் சார்ந்த மருந்துகள் தயாரிப்பிலும் குளிர்பானங்கள் மற்றும் ஐஸ்கிரீம் தயாரிப்பிலும் பயன்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக மூட்டு வலியை நீக்குவதில் இந்த பச்சை கற்பூரம் மிகவும் சிறந்த மருந்தாக உள்ளது. பச்சை கற்பூரம் சிறந்த வியாதி எதிர்ப்பு, வலி நிவாரணி, பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் கிருமி நாசினியாகும். மூச்சு பிடிப்பு, தசைப்பிடிப்பு போன்ற வலிகளுக்கும் பச்சை கற்பூரத்தை தேங்காய் எண்ணெயில் கலந்து தடவி வர பாதிப்புகள் ஏற்பட்ட இடத்தில் ஊடுருவி சென்று பச்சை கற்பூரம் தசைப்பிடிப்புகளை சரியாக்கி வலிகளை போக்கும். பச்சை கற்பூரம் இருமல் சளி நிவாரணமாக பயன்படுத்தப்படுகிறது. மூட்டு வலி, தலைவலி தைலங்களில் வலி நிவாரணத்திற்காகவும் மருந்தை உடலில் தடவிய இடங்களில் உள்ளிழுத்து கொண்டு வலிகளை போக்கும் தன்மைக்காகவும் சேர்க்கப்படுகிறது. அந்த காலத்தில் இனிப்புகளை சற்று நாட்கள் வைத்து சாப்பிடும் அளவில் அதிகமாகவே செய்வார்கள். இதனால் அந்த இனிப்புகளில் பூஞ்சை உள்ளிட்ட தொற்றுகள் ஏற்படாமல் மனிதரை காக்கவே பச்சை கற்பூரம் சேர்க்கப்பட்டது. மேலும் அதன் இயற்கையான நறுமணம் இனிப்புகளில் தனித்தன்மை மிக்க சுவையை அளித்து இனிப்பின் சுவையை கூட்டியது. சுவை மிக்க திருப்பதி லட்டு சாப்பிட்டவர்கள் பச்சை கற்பூரத்தின் மனத்தை அதில் கண்டிருப்பார்கள். அதுபோல பெருமாள் கோவில்களில் செய்யப்படும் அக்கார வடைசல், அதாவது தண்ணீருக்கு பதிலாக பாலை ஊற்றி சர்க்கரை பொங்கல் செய்வது, இதை
அக்கார வடசல் என்று கூறுவார்கள். அதன் அமிர்தம் போன்ற சுவைக்கு அக்கார வடிசலில் சேர்த்த கற்பூரத்தின் நறுமணமும் ஒரு காரணமாக இருக்கலாம். மேலும் பெருமாள் கோவில்கள் பிரசாதமாக வழங்கும் துளசி தீர்த்தத்திலும் பச்சை கற்பூரம் முக்கிய இடம் பெறுகின்றது. தற்காலத்தில் தட்பவெப்ப நிலை மாறுபாடுகளால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சளி, ஜலதோஷம் உள்ளிட்ட சுவாச பாதிப்புகளால் அவ்வப்போது அவதிப்பட்டு வருவார்கள். இந்த பாதிப்புகள் நீங்கி உடல்நிலையை சரி செய்ய ஒரு அருமருந்தாக விளங்குகிறது இந்த பச்சை கற்பூர குடிநீர். ஒரு செம்பு பாத்திரத்தில் துளசி, ஏலக்காய் மற்றும் பச்சை கற்பூரம் சேர்த்து இரவில் மூடி வைத்துவிட்டு காலையில் அந்த நீரை பருகி வர சளி பாதிப்புகள் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் உடலுக்கு ஒரு புத்துணர்வை அளித்து உற்சாகத்தையும் அளிக்கும். வீடுகளில் செம்பு பாத்திரங்கள் இல்லாவிட்டால் மண்பானைகளில் இந்த மூலிகை நீரை தயாரிப்பது சிறப்பாகும். இதுபோலவே அந்த காலத்தில் சமையலில் கார வகை உணவுகளிலும் மனம் கூட்டவும் பச்சை கற்பூரம் பயன்படுத்தப்பட்டது. தற்காலத்தில் ஜூஸ், ஐஸ்கிரீம் போன்று பேக் செய்யப்படும் இனிப்பு வகைகள் மற்றும் குளிர்பானங்களில் பச்சை கற்பூரம் சேர்க்கப்படுகிறது. பச்சை கற்பூரம் சித்த மருத்துவத்தில் இருமல், சளி போன்ற சுவாச பாதிப்புகளுக்கும் சரும வியாதிகளுக்கும் தயாரிக்கப்படும் மருந்தில் துணை பொருளாகவும், வயிற்றின் பூச்சிகளை அழித்து குழந்தைகளை பசி எடுத்து சாப்பிட வைக்கும் வயிறு சம்பந்தமான மருந்துகளிலும் பயன்படுகின்றது. சாம்பல் இல்லாமல் முற்றிலும் காற்றில் இருந்து கரைவதே பச்சை கற்பூரத்தின் சிறப்பாக உள்ளது. சமய சடங்குகளில் அதிக அளவில் பயன்பட்டு வருகின்றது. கருவறை என்னும் தெய்வ சன்னதிகளில் வீசும் சுகந்த நறுமணத்திற்கு இந்த பச்சை கற்பூரமும் ஒரு முக்கிய பங்காக இருக்கின்றது. இந்தியர்கள் மட்டுமல்லாமல் அரபு தேசத்தவர் மற்றும் ஐரோப்பியரும் பண்டை காலங்களில் பச்சை கற்பூரத்தை அவர்களின் தனித்தன்மை மிக்க உணவு மற்றும் பழரசங்கள், ஜூஸ், கேக் போன்ற இனிப்பு வகைகளில் இயற்கை மனமூட்டியாகவும் பயன்படுத்தி வந்தார்கள். அந்த காலத்தில் மனநலம் சார்ந்த பாதிப்புகளுக்கும் சிறந்த நிவாரணியாக மேலை மருத்துவர்களால் பச்சை கற்பூரம் பயன்படுத்தப்பட்டது. தற்காலங்களில் பச்சை கற்பூரம் உற்பத்தி குறைவால் வேறு மரங்களில் இருந்து கிடைக்கும் டர்பண்டைன் இருந்தும், பெட்ரோலிய கழிவுகளிலிருந்தும் கிடைக்கும் டர்பண்டைன் என்னும் எண்ணெயிலிருந்தும் செயற்கை கற்பூரம் தயாரிக்கப்படுகிறது. இதுவே வழிபாட்டு தடங்கள் எங்கும் தற்காலிகமாக அதிக அளவில் மக்களால் ஏற்றப்பட்டு எங்கும் கரிப்புகைப்படிய காரணமாகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் காற்றுக்கும் மாசு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. எனவேதான் பல கோவில்களில் இப்பொழுது கற்பூரத்தை ஏற்றுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. செயற்கை கற்பூரத்துடன் பூச்சிகளை விரட்டும் நாப்தா உருண்டை மற்றும் டாய்லெட் சுத்தம் செய்யும் திரவம் போன்றவையும் உருவாகின்றன. தற்காலத்தில் அதிகமாக உபயோகிக்கும் செயற்கை கற்பூரத்தை விடுத்து பச்சை கற்பூரத்தை வழிபாடுகளில் பயன்படுத்தி சுற்றுச்சூழலை பாதிக்கும் காற்று மாசுபடுதலை போக்குவோம். காற்றை தூய்மை செய்வோம். தேவையெனில் அகல் விளக்கேற்றி பிரார்த்தனைகளை நிறைவேற்றலாம். இனி வரும் காலத்தில் வசிக்க போகும் நம் வருங்கால சந்ததியினரும் தங்கள் வேண்டுதல்களை, பிரார்த்தனைகளை நிறைவேற்ற அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பை நாம் கொடுக்க வேண்டுமல்லவா? எனவே நச்சு கலந்த தற்காலிகமாக கிடைக்கும் போலியான கற்பூரங்களை வாங்கி நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். ஆன்மீக வழிபாட்டிற்காக கற்பூரத்தை வாங்கி பயன்படுத்துபவர்கள் பச்சை கற்பூரத்தை வாங்கி கொஞ்சமாக நீங்கள் ஏற்றினால் கூட பச்சை கற்பூரமாக வைத்து அதை ஏற்றி உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ளுங்கள். இறை வழிபாட்டில் பச்சை கற்பூரம் முக்கிய இடம் பிடித்துள்ளது. பூஜையின் நிறைவாக கற்பூர ஆகாரத்தை காண்பிப்பது வழக்கமாக உள்ளது. கற்பூரத்தின் மகிமையை அந்த காலத்திலேயே நம்முடைய முன்னோர்கள் அறிந்து பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். வழிபாடு மட்டுமின்றி உடல் ஆரோக்கியத்திற்கும் ஏராளமான நன்மைகளை கற்பூரம் வழங்குகின்றது. சுவாசப்பையை சுத்தப்படுத்தும் ஆற்றல் இதற்கு இருக்கின்றது. இதன் வாசனை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியதாக உள்ளது. கற்பூரத்தின் வாசனை மனதிற்கும் ஆன்மாவிற்கும் பிடித்தமானதாக இருக்கிறது என்று புராணங்கள் கூறுகின்றன. கற்பூரம் ஆன்மாவிற்கு பிடித்த ஒளி வாசனையை கொண்டிருக்கிறது. இதன் வாசனை மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடியது, நல்ல எண்ணங்கள், நல்ல உணர்வுகளை தூண்டக்கூடியது. அதனால்தான் கற்பூரத்தை ஆன்மீக சக்திக்காக பயன்படுத்துகிறார்கள். இதன் வாசனை அது இருக்கும் இடத்தை சுற்றி பரவி இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை நீக்கக்கூடிய தன்மை இந்த பச்சை கற்பூரத்திற்கு அதிகமாக உள்ளது. இவ்வளவு நன்மைகள் நிறைந்த இந்த கற்பூரத்தை பயன்படுத்தும் பொழுது சுத்தமான கற்பூரமாக பயன்படுத்துவது மிகவும் முக்கியம். எனவே தற்போது கடைகளில் கிடைக்கின்ற தரம் குறைந்த கற்பூரத்தை பயன்படுத்துவதை நிறுத்திவிடுங்கள். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.
மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.